தமிழர் வரலாற்றிலே சிலப்பதிகாரம் போற்றும் மங்களதேவி கண்ணகி திருக்கோவில். இந்த திருக்கோவில் 1000 ஆண்டு பழமையானது. சேரன் செங்குட்டுவனால் கண்ணகிக்கு இமயத்தில் கல்லெடுத்து இங்கே நெடுவேல் குன்றம் வேங்கை காணல் என்னும் இடத்தில் இந்த இடத்திலே கோவிலுக்கு கண்ணகிக்கு சிறப்பு கோவில் கட்டி குடமுழுக்கு செய்து இலங்கை மன்னன் பல நாட்டு அரசர்களை அழைத்து வந்து குடமுழுக்கு நடத்திய சிறப்பான இடம் இந்த மங்களதேவி கண்ணகி கோவில். இது தஞ்சை பேராசிரியர் கோவிந்தராசனார் அவர்களால் பயணப்பட்டு அவர் கண்ணகி வழி நடை பயணத்தை கண்டுபிடித்து அந்த நடை வழியாக பயணம் செய்து இந்த கோயிலை கண்டுபிடித்தவர் பேராசிரியர் கோவிந்தராசனார். ஆனால் அவர் கண்டுபிடித்தது இதுவரையில் 50 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இதுவரையிலும் இந்த கோவிலுக்கு இரு மாநில அரசும் சீரமைக்கப்படாமலும் குடமுழுக்கு நடத்தப்படாமலும் தமிழக பக்தர்கள் அதிகளவில் வந்து கண்ணகி சக்தியை உணர்ந்து வழிபட்டு செல்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து இயற்கை சீற்றங்களால் இவ்வளவு ஒரு கோவில் சிதலமடைந்து இருப்பது இந்தியாவினுக்கே ஒரு அடையாளமாக சரித்திரமாக இந்த கோவில் இருக்கிறது. அது இந்த சீரமைக்காதது குடமுழுக்கு நடத்தாதது பெரிய வருந்தத்தக்கது. தமிழக பக்தர்கள் சார்பாக கண்ணையின் சார்பாக விரைவில் கோவில் சீரமைக்கப்பட வேண்டும். தெல்லுக்குடி கூடலூர் பனியன்குடியிலிருந்து தெல்லுக்குடி பகுதி வழியாக கண்ணை கோவில் வரை சாலை அமைத்து தமிழக பக்தர்கள் அதிகளவில் வந்து தரிசனம் செய்ய வேண்டும். 3 நாள் திருவிழாவாக நடத்தப்பட வேண்டும். இது ஏதோ வனத்துறை காரணம் காட்டி வனவிலங்குகள் சரணாலயம் என்று சொல்லி நெடுங்காலமாக புறக்கணிப்பது இது ஒரு தமிழர் வரலாற்றை அழிப்பதாகவும் அழைப்பதாகும். நான் என்ன கோரிக்கை என்றால் சபரிமலை 6 மாதங்கள் திறக்கப்படுகிறது. இந்த கண்ணகி கோவில் மட்டும் ஏன் இந்த ஒருதலைபட்சமாக இந்த இரு மாநில அரசு செயல்படுகிறது என்பதை நான் மக்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விரைவில் இதை சீரமைக்கப்பட வேண்டும், மாதமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தேனி மாவட்டம் அன்னைக்கு செந்தில்குமார் கண்ணகி வழிபாட்டு மன்றம்.